ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னடா வா இது என்ன ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த வெண்டிலேட்டி அப்படின்னா கேட்காதீங்க. ஸோ ஃபஸ்ட் ஊர் பொறுக்கி அண்டு டேஞ்சர் ப்ளாக்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க நம்பர் எங்கிட்டிருக்கு, பட் நாம் இங்கே இருக்கோம், அவங்களாம் இங்கே இருக்காங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமும் 4-5 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க. நாளைக்கு 16,000 யூடியூபர்ஸ் உருவாகிறாங்க, ஆனால் ஜெயிக்கிறது 1.1%, 100 பேர் பக்கம்தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஹாய் எஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் தான் யோசிச்சுறேன் யோசிச்சுறேன் இப்போ உங்களோட ஜெயிப்பிஸ் என்ன இருக்கேன். சரி நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஸோ நான் யார், நீங்கள் யார், நீங்கள் யாரா டே என்னடா மென்டலிட்டி அப்படின்னா கேட்காதீங்க. ஸோ ஐஎம் ஜீவப்ரஜின். ஸோ நான் தான் ஜீவப்ரஜின், யோசிச்சுறேன் ஜீவப்ரஜின் ஓகேவா. ஸோ இந்த அடையாளம் கிடைச்சதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ஸோ நீங்கள் இல்லைனா நம்ம சேனல் கிடையாது, 1014 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். ஸோ 2000 சீக்கிரம் ரீச் பண்ணணும்னு ஆசை தான், பட் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சேனல் கிடையாது. ஸோ யூடியூப்ல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஒரு யூடியூபருக்கும் ஒருத்தங்களோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம்னா யூடியூப் வச்சுக்குவோம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம், ஸோ இன்ட்ராக்ஷன் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ நான் யாரு, ஸோ என்னோட ரியல் ஏஜ் என்ன, எல்லாமே உங்ககிட்ட ரீல் இல்லாமல் சொல்ல போறேன் ஓகேவா. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள வந்து வச்சு சரிங்களா. ஸோ இன்னைக்கு என்னடா கலர் கலராக சொக்கா போட்டு உட்காந்துருக்கேன்னு கேட்காதீங்க. கலர் கலராக சொக்கா போட்டதுக்கு காரணம் ஏன்னா இந்த வீடியோவை வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுக்கிறேன். ஏன்னா 1000 ரீச் பண்ணி வச்சு கேக் கட் பண்ணணும். ஸோ கேக் கட் பண்ணுறதுக்கு டேடி போயிருக்காரு, வாங்கிட்டு வருவார். ஸோ வாங்கிட்டு வந்தோன்னு கேக்க கட் பண்ணுறோம் சரி ஓகேவா. ஸோ இந்த வீடியோவை எல்லாமே ஃபுல்லாக பாருங்கோ, தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கோ ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ நான் ஒரு பெரிய பையன், வாய்ஸ் மட்டும்தான் குழந்த மாதிரி இருக்கு, ஆனால் நான் ஒரு பெரிய பையன். ஸோ ஆமாம், வளர்ந்த கொஞ்சம் பெரிய பையனாக தான் இருப்பேன், பட்டு என்னோட ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 16 to 17. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் பெரிய வயசுல சொல்றா தம்பி, ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டு போவாங்க, அதாவது சின்ன பையன் சேனல்லாம் யாரா பாகணும்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கான்ஃபிடென்டா இருக்கு என்னன்னா, நீங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இப்படி பண்ணிட்டு போக மாட்டீங்க, உனக்கு கத்துக்கோன்னு சொல்லிட்டு இந்த சேனல் இருக்கிறவங்க கண்டிப்பா உனக்கு கத்துட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல்ல சில எல்லாமே ஆல் த டெக்னாலஜிக்கல் இருந்து எல்லாமே உங்ககிட்ட சொல்ல போறேன். மேக்ஸிமம் டெக்னாலஜிக்கல் திங்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். நம்மளுக்கு டெக் தெரியும், பட் ஆயிரக்கணக்கான டெக் சேனல்ஸ் நம்ம ஊரில் இருக்கு. என்னென்ன டெக்னு கேட்டிங்கன்னா, டெக் லான்சர், தமிழ் டெக், சிஃபோரி டெக் தமிழ், அப்புறம் வந்து சைபர் தமிழ் ஆசோலாம், அப்புறம் டெக் பாஸ் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதில் நம்ம சேனல் வருமா ஆனால் கேட்டிங்கன்னா பாபாபா. ஸோ பூடெக், ஸோ இதெல்லாம் சேனல்ஸ் இருக்கும். ஸோ யாரோ சொல்ல மறந்துட்டேன்னா நீ மன்னித்திருங்கள். ஸோ டெக் செல்வா, டெக் தமிழ், என்னென்னமோ இருக்கு. ஸோ ஏகப்பட்ட டெக் சேனல் இருக்கு. நாம எதுக்கு டெக் ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டெக் சம்மந்தமான நிறைய தெரியும், பட்டு நம்ம வந்து ஒரு புதுவாக கிரியேட் பண்ணலாமே. ஸோ ஒரு யூடியூபராக இருக்கிறதுக்கு என்னங்க தேவைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ படிக்க தெரியும்னா படிச்சு எக்ஸாமெல்லாம் எழுத வேண்டாம். ஸோ உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு யூடியூபருக்கு படிப்பும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு எதோ தெரியணும், அதை வந்து நிறைய பேருக்கு ஷோ பண்ணி காட்டணும். ஸோ நீங்கள் யூடியூபராக சைன் பண்ணலாம். அதுக்கு சைன்னா இந்த சைனில் சைன் பண்ணலாம். ஸோ இந்தமாதிரி பிரகாசமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்படி அது மாதிரி யூடியூபராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் போதும். ஸோ என் ஃபோனை கே காட்டுறேன். ஸோ இதை என் ஃபோன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிராக்ஸ் இருக்கும். ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிராக் கிராக்காக இருக்கும். எஸ் பார்த்தீங்களா. ஸோ நல்லா கிராக் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்டு வந்து ஃபோன் வாங்கி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நிறைய பேர் நான் சப்ஸ்கிரைப் கேட்டேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் என் கண் முன்னாடி பண்ணிட்டு அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் மனசுக்கு உறுத்தலாக இருக்கும், என்னடா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி போயிட்டுருக்காங்களேன்னு யோசிப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம சொன்னவங்க தான் யாரும் பண்ணியிருக்காங்கன்னு. அதுவும் என் கண் முன்னாடி நிறைய பேர் இப்படி பண்ணனால நம்ம ரொம்ப ஃபீல் ஆகிட்டோம். ஸோ ஃபீல் ஆகிட்டு ஒன்றுமே பண்ண முடியாதாடா, இல்லை இதுங்க லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதிக்கணுன்றா, 99% இருக்கிற பீப்புளாக இருக்கக்கூடாது, அந்த 1% சாதிச்சவங்களாக நாம் இருக்கணும்னு சொல்லி தான் என்னோட விருப்பம். ஸோ நான் பேசிக்காக கிரிக்கெட் தான் என் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கிரிக்கெட் ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருக்குது, இந்த டீம் ஆடணும்னு கண்டிப்பாக ஆடலாம். ஸோ இந்த டீமுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும், இது மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் கொண்டு போயிட்டுருக்கேன் நான். ஸோ அதில் ஒன்று தான் யூடியூபர். ஸோ யூடியூபர் ஆகலாம். ஸோ நிறைய பெரிய பெரிய 25 வயசுல 20 வயசுலாம் யூடியூப் வச்சு பெரிய பெரிய ஆளுங்களாக ஆக போகிற யூடியூபர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஊர் பொறுக்கி அண்டு டேஞ்சர் ப்ளாக்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, நம்பர் எங்கிட்ட இருக்குது, பட் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணும்போது அவங்க வந்து பிஸியாக இருக்கனால அவங்க கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஸோ ஸோ இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் எனக்கு தெரியும். ஸோ நிறைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது. சில பெரிய 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு சேனல் எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் 2 சேனல் தான் 1 மில்லியன், சாரி 3 சேனல், தமிழ் டெக், அப்புறம் டெக் பாஸ் அண்ட் சைபர் தமிழா. ஸோ இந்த 3 சேனல் தான் இருக்குது. இந்த 3 சேனல்கிட்ட ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள்
இதில் ஒரு சேனலில் நான் வந்து மீட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்து நம்ம வேறு ஒரு சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன காரணம்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்னொரு சேனல் ஏன்னா க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற நம்மளோட யோசிச்சு சொல்கிற சேனலில் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஸோ 4000 வாட்சஸ் ரீச் பண்ணால் கூட நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம சேனல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது 2018. ஸோ அதனால் வந்து இப்போ 2020 ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அட்லீஸ்ட் 1 இயர் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருந்தால் ஒரு கணக்கு கேட்டிருக்கலாம் யூடியூப் வித் தவுட் பர்மிஷன். பட் அப்படி கேட்க முடியாது, ஏன்னா நம்மளோட கடல் தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்னடா வா இது என்னாயிடுச்சு ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டுருக்கோம். ஸோ யூடியூப்னு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட சப்போர்ட் நீங்கள் போடணும், கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற அந்த பலன் கிடைக்கும். நீங்கள் வீடியோ போட்டே இருங்க, 90 நாள் தொடர்ந்து வீடியோ போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும் வியூஸ். 90 நாளில் நீங்கள் எவ்வளோ தொடர்ந்து வீடியோ போடுறீங்களோ கண்டிப்பாக அவ்வளோ போகும். ஏன்னா இப்போ 7 மணிக்கு ஒரு வீடியோ போடுவேன் அப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ண வாய்ப்பு அதிகம். ஸோ வாட்ச் கேன் பி, நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுறக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் சீக்கிரமாக ரீச் பண்ணதில்ல, 5-6 சேனல்ஸ் வச்சு அந்த சேனல் ஃபெயிலியர் ஆகி அப்புறம் ரீச் பண்ண சேனல்ஸும் நிறைய பேர் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து கடல் தாண்டி சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டுருக்கு, பட் நாம் இங்கே இருக்கோம், அவங்களாம் இங்கே இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம சேனல் வந்து ஒரு இது, அதாவது நம்ம வந்து ஒன்று கற்றுக் கொடுக்கணும்னு போடுறோம். நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய சேனல்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் சேனல்ஸ், வ்ளாகிங் சேனல்ஸ், அப்புறம் நிறையா சைபர் தமிழ் அவர் மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நார்மல் சேனல், அதாவது நம்மளை மாதிரி. ஸோ இந்த அதுக்கப்புறம் இன்னொன்று தெரியும், ராஜடெக் அஃபீஷியல், அவங்களோட லிங்க்ஸும் கீழே இருக்குது, சரி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 சேனல் சைபர் தமிழ் ராஜடெக். ஸோ அப்புறம் டெக் பாஸ் இது மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பட் நம்ம டெக் சம்மந்தமாக போட்டோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது மாதிரி பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்கும், நம்ம சேனல்லாம் யாரா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான் சேனல். ஸோ எல்லாமே பொதுவாக சொல்லுவோமே, நாட்டு நடப்புலேருந்து எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸோ இதில் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன், ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி வச்சு. ஸோ நோ ஃபீலிங்ஸ், எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் அந்த 200 அன்சப்ஸ்கிரைப் ஆகும் நம்ம சேனலில், இது எல்லாத்துக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நான் பார்த்துட்டு இருப்பேன் வீடியோவை, வீடியோ பார்த்துட்டு வீடியோ போட்டால் அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லை ஒருத்தவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். ஸோ எதுக்கு இந்த சேனலில் பேசாமல் விட்டு போயிடலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஸோ எனக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ 750 இருக்கும்போது தான் நம்ம சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதை தெரிஞ்சவொடனே ரொம்ப இதாகிடுச்சு, என்னப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா சேர்த்தது வந்து இப்படி நொறுங்கி போயிடுச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்ணாமல். ஸோ நீ என்ன, அப்போ நான் கிட்ட கேட்டுக்கிறேன் நான், என்னடா நீ என்ன உனக்காக காசிக்காக வந்து சேனல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்காதீங்க, நான் என்கிட்ட கேட்டுக்கிட்டேன் ஓகேவா. ஸோ அப்படி கேட்டோடனே இல்லையே நான் காசுக்காக பண்ணல, நான் 4-5 பேருக்கு சொல்லித்தரோன்னு பண்ணுறேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட் வந்து சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனலில் நீங்கள் இல்லாமல் நான் கண்டிப்பாக கிடையாது, எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறமும் 4-5 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க, அது எனக்கு தெரியும். ஸோ தெரியும் 5-6 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், சின்ன பையனோட பேச்செல்லாம் அவன் கேட்பான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம், அதெல்லாம் பார்த்து வச்சு ஏகப்பட்ட அன்சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வச்சு. ஸோ இதுக்கு மேலே நிறைய அன்சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்கன்னு நம்மளுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக தெரியும். பட் எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு இல்லை, இருந்தாலும் அவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடறாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது அவங்க விருப்பம் தான், ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து சின்ன பையன் சேனலாக இவ்வளோ ரீசார்ஜின்னு சொல்லிட்டு பண்ணுறவங்களும் இருப்பாங்க, சில பேர் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, அதை நீங்கள் எந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் மட்டும்தான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது நம்ம சேனல் பற்றி இவ்வளோ சொல்லிட்டேன், அதாவது என்னென்னா நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடையாது, பட் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எனக்கு போதும், ரொம்ப பெரிய மன திருப்தியாக இருக்குது. ஸோ இந்த மூஞ்சியை காட்டி நீ வீடியோ போடலாமான்னு கண்ட கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பயமாக தான் இருக்குது, எந்த தைரியத்தில் அந்த வீடியோ பண்ணுறேன்னு எனக்கு சத்தியமாக புரியல, பண்ணோன்னு அவ்வளோதான், எவன் என்ன சொல்லிட்டு போகிறான், நம்ம சேனல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட் தான் நம்மளுக்கு. ஸோ வர வீடியோவில் உங்களுக்கு இப்படி இருக்கணும்னா ஆசைப்பட்டீங்கன்னா கீழே சொல்லுங்கள், இல்லை தம்பியை எப்பா சாமியை மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியாது, தயவு செஞ்சு கீழே உன்னோட ஃபோட்டோவெல்லாம் அதெல்லாம் வேண்டாம், நீ தயவு செஞ்சு ஃபோட்டோவாக வீடியோ போட்டுப்போ, அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம்லாம் கேட்டிங்கன்னா சரி நான் கண்டிப்பாக அப்படி பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சும்னு நினைக்கிறேன், என்னை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எடிட்டிங் எதில் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் எதில் எடிட்டிங் பண்ணுறேன்னா பிசியில் எடிட் பண்ணுறேன். ஸோ பிசி என்ன பிசி யூஸ் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் பிஃபோர் வாங்குற பிசி, அதில் எடிட்டிங்கும் பண்ண முடியாது. நான் ஒரு சேனலுக்கு மட்டும் ஒர்க் பண்ணல, 4-5 சேனலுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப கஷ்டமானது தான். ஸோ நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் மூலயமா தான் கிடச்சிருக்காங்க, நான்
ஒரே ஒரு யூடியூபர் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு யூடியூபர் ஆகணும்னு சொல்லி சும்மா ஜாலியா ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நிறைய குரூப்ஸ் எல்லாம் என்ட்டானா அதுக்கப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் அப்போதான் சந்திச்சேன். ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இந்த கனவுக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து நாம ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு அதாவது ஒரு நாளைக்கு 16,000 யூடியூபர்ஸ் உருவாகிறாங்க. ஆனால் ஜெயிக்கிறது 1.1%, 100 பேர் பக்கம் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் கேன் பி வாட் எவர், பட் உங்கள் ஹோப்பை நீங்கள் கண்டிப்பாக விடக்கூடாது, கண்டிப்பாக நீங்களும் ஜெயிக்கலாம் நண்பாஸ். அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன் இந்த வீடியோவில், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் மூஞ்சியெல்லாம் பார்க்குறீங்க, எனக்கு ஒரே உச்சாலாக இருக்குது. ஸோ இத்தனை பேர் பார்த்துருப்பீங்களா 11 நிமிஷத்துக்கு? கண்டிப்பாக பார்ப்பீங்களான்னு தெரியாது, கண்டிப்பாக 1.5 நிமிஷம் பார்த்துட்டு இவன் மூஞ்சியில் அவன் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம், நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம் நண்பாஸ். ஸோ நண்பா இதே ரீச் பண்ணோம், ஸோ கண்டிப்பாக 2000 கண்டிப்பாக ஈஸியாக ரீச் பண்ணுவோம் நண்பா. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ என் ஃபேஸை காட்டி போடலாமா இல்லைனா நார்மல் ஃபோட்டோ போட்டு போட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் விருப்பம்தான். ஸோ நான் இப்படி போகிறக்கும் ரெடி தான், பட் எப்பவுமே நான் நார்மலாக தான் பண்ணுவேன். இன்றைக்கி மட்டும்தான் நம்ம 1000 ரீச் பண்ணுறோம், ஒரு சூப்பர் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன். இல்லை நார்மலாக ஒரு டிஷர்ட் போட்டு தான் நான் பேசுவேன், ஓகேவா? ஸோ 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், யோசிச்சு சொல்கிறேன் ஜீவ பிரஜின். தேங்க்யூ கைஸ், சியர்ஸ் அப் மேன்.